الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني من لدنك علما، اللهم آتني فهما ووعيا وحفظا وتأويلا. اللهم اغفر لجميع العلماء من المفسرين والمحدثين والفقهاء ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه وجاهد في سبيلك بماله ونفسه. اللهم يا حي يا قيوم، رب اللهم إنا نسألك علما نافعا وعملا صالحا ورزقا حلالا. رسول الله صلى الله عليه وسلم அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக நாம் படித்து வருகிறோம். அந்த தொடரிலே சென்ற அமர்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெஞ்சு பிளக்கப்பட்ட சம்பவத்தை நாம் படித்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு பிராயத்திலும் அவர்களுடைய வாலிப காலத்திலும் நடந்த நிகழ்வுகளை பார்த்து இந்த நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள அமர்வை இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவு செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு விளையாண்டு கொண்டிருந்த போது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருதயத்தை நெஞ்சை பிளந்து அவர்களுடைய கல்பை சுத்தப்படுத்துவதற்காக. அதே போன்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பை ஜம்ஜம் தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தினார்கள். இதை பார்த்த சிறுவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று பயந்து ஹலீமாவிடம் கூறி இந்த நிகழ்வை விவரித்த போது ஹலீமாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறியிருப்பது அவர்கள் பயந்திருந்தது. அவர்களுடைய அந்த நெஞ்சிலிருந்த அடையாளங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ, அதற்கு தாம் பொறுப்பாளியாக ஆகிவிடுவோமோ என்று பயந்தவர்களாக உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயாரிடத்திலே குழந்தையை அழைத்து வந்து அவர்கள் விட்டுவிட்டார்கள். நல்ல கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலீமா அவர்கள் இரண்டாவது முறையாக அழைத்து வந்தபோது நீண்ட காலம் வரை அவர்களை தம்மோடு தங்க வைப்பதற்காகத்தான் அழைத்து வந்தார்கள், சரிங்களா? ஆனால் எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து அவர்களது பார்வையில் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து நிகழ்ந்ததோ, உடனே ஹலீமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தாயிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். அதாவது இது வந்து ஒரு பொதுவான அறிவு, இது ஒரு பொதுவான அறிவு. அதாவது நம்முடைய நன்மையை நாம் ஆசைப்படுவதை விட, நம்முடைய நன்மையை நாம் தேடுவதை விட, நம்முடைய நன்மைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதை விட, அப்படி நம்முடைய நன்மைக்கு நம்முடைய அழகிய தேவைக்கு நம்முடைய பலன்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அதனால் பிறருக்கு ஆபத்து, பிறருக்கு பாதிப்பு என்று இருக்குமே, ஆனால் பிறருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நீக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுதான் நல்ல அறிவுடைய மனிதர்களுடைய பிரியாரிட்டி, அவர்களுடைய அந்த முன்னுரிமையாக தேர்வாக இருக்கும். அந்த ஒரு நேரிய அறிவின் அடிப்படையில் தான் ஹலீமா அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரக்கத்தை இன்னும் அனுபவிக்கணும். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது தமிழில் சொல்லுவாங்க வளரும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதாக. அதாவது ஸ்டார்டிங்லேயே அந்த பயிர் நல்லா வளருமா, அந்த செடி எப்படி வளருங்கிறத அது வளரக்கூடிய விதத்தை வச்சு பார்த்துக்கலாம். இது ஒரு சாதாரண குழந்தைகளுக்கே பொருந்தும் என்று சொன்னால்
அகிலங்களுக்கெல்லாம் நபியாக ரசூலாக அல்லாஹுவின் படைப்புகளிலேயே சிறந்த ஒரு படைப்பாக, யாருக்கு முன்பும் யாருக்கு பின்பும் இத்தகைய ஒரு கண்ணியவானை அல்லாஹு தாலா படைத்ததில்லையோ படைக்க மாட்டானோ, அத்தகைய ஒரு கண்ணியவான் குழந்தையாக தங்களுடைய குடும்பத்தில் வளரும் பொழுது அந்த ஹலீமாவும் அவர்களுடைய கணவனாரும் அங்கு உள்ளவர்களும் எந்தளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்திருப்பார்கள், எந்தளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வளர்ப்பு தாய்க்கு பணி உள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் பணிவிடை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருப்பார்கள். இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஹலீமா அவர்களுடைய ஒவ்வொரு நாளுமே அவர்களுக்கு ஒரு பெருநாளை போன்று தான் இருந்திருக்கும். ஹலீமா அவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சியினுடைய அந்த உச்சம் ஒரு பெருநாளை போன்று இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு சந்தோஷப்பட்டவர்களாக, மன நிறைவடைந்தவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் நற்பாக்கியத்தை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நெஞ்சு பிளக்கப்பட்ட நிகழ்வு என்பது ஏற்பட்டது. அப்போ பயந்துடுறாங்க, இந்த குழந்தைக்கு என்னமோ ஆயிடுமோ, ஏதாவது ஒரு தீங்கு நிகழ்ந்து விடுமோ என்பதாக பயந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சரியான விளக்கம் இல்லை, இது என்னவாக இருக்கும் என்று அவங்க யூகிக்க முடியல, யார்கிட்டையும் கேட்குறதுக்கு போய் பயம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தையினுடைய பாதுகாப்பை பார்க்கணுமா, அந்த குழந்தையை ஒப்படைத்த தாய்க்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அதை பார்க்கணுமா என்று அவர்கள் தடுமாறிய போது, தன்னுடைய ஆசையை விட, தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை விட, சந்தோஷத்தை விட குழந்தையினுடைய பாதுகாப்பு முக்கியம். ஸோ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படலாம், தாயிடத்தில் அந்த குழந்தை போய் இப்போ இருக்கிறது தான் அது பாதுகாப்பு என்பதை ஹலீமா அவர்கள் உணர்ந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதிப்பு நடந்துவிடக்கூடாது என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் அவர்களுடைய தாயாரிடத்தில் விட்டு விட்டார்கள். இது நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான படிப்பினை. அந்த படிப்பினை என்ன, திரும்ப ஒரு சின்ன ஷார்ட்டான வாக்கியத்தில் சொல்கிறேன், அதாவது நாம் நம்முடைய நன்மையை பார்க்கணும், அதில் தப்பு கிடையாது, நமக்கு என்ன லாபம் இருக்குது, நமக்கு என்ன நன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு லாபத்தை நன்மையை சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியினால் பிறருக்கு ஏதாவது டிஸ்டர்பாக இருக்கா, பிறருக்கு ஏதாவது பாதிப்பாக இருக்கா என்று நம்ம பார்க்கணும். அப்படி பிறருக்கு பாதிப்பு ஏற்படுமானால் அந்த பாதிப்பை நீக்குவதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து, நம்முடைய மகிழ்ச்சி குறைஞ்சாலோ அல்லது நம்முடைய சந்தோஷம் குறைஞ்சாலோ அல்லது நம்முடைய சந்தோஷத்தை முற்றிலுமாகவே தியாகம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டாலோ அதை நம்ம தியாகம் செய்யணும். எதை நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது, பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, பிறருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய, பிறருக்கு தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய வேலையை நம்ம செய்துவிடக்கூடாது. இது வாழ்க்கையில் நம்ம படிக்க வேண்டியது மட்டுமல்ல, தெரிய வேண்டியது மட்டுமல்ல, உடனடியாக வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய முக்கியமான பழக்கங்க. நம்மள அதிகமான பேர் ரொம்ப சுயநலவாதியாக இருப்பாங்க. கணவன் ஒரு சமயத்தில் இருக்கலாம் அல்லது மனைவி ஒரு சமயத்தில் இருக்கலாம். பெரும்பாலும் பெற்றோர் பிள்ளைகளில் வந்து பிள்ளைகள் சுயநலவாதியாக இருப்பாங்க, பெற்றோர் வந்து பொதுநலவாதியாக இருப்பாங்க, அதாவது பிள்ளைகளுடைய நலனை தான் அக்கறை கொள்வாங்க. ஆனால் இந்த கணவன் மனைவியிலையும் அதே போல் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஒன்றா வியாபாரம் செய்யக்கூடியவங்க அல்லது அண்டை வீட்டார்கள் அல்லது பொதுவாக பழகக்கூடிய உறவுகள், இவர்களுடைய பிரச்சனைக்கு இன்றைக்கி காரணம் என்னென்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நன்மையை மட்டுமே, தன்னுடைய லாபம் தனக்கு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளோடு வாழ்கின்ற காரணத்தினால பிறருக்கு என்னதான் அழிவு, நாசம், பிரச்சனை, குழப்பம், பிறருக்கு என்னதான் ஆபத்து ஏற்பட்டாலும் கூட அதை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. இது வந்து ரொம்ப ஒரு கெட்ட குணம், இஸ்லாமில் வெறுக்கப்பட்ட ஒரு குணம். அந்த அரபு மக்களிடத்துலேயும் சரி, அதே போல் பொதுவாக ஒரு பகுத்தறிவோடு நேரிய சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய உள்ளச்சத்தோடு யார் இருந்தாலும் சரி, அவர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி இருப்பதோடு இஸ்லாம் என்ற மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டு இஸ்லாமும் நமக்கு இதை வழிகாட்டி இருக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்ம இருக்கணுங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அது விஷயத்தில் ரொம்பவும் நம்ம உஷாராக இருக்கணும், அலட்சியம் அறவே கூடாது. அனைவரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் ஹலீமா அவர்கள் என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து தாயாரிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். சரி,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறு வயசிலிருந்து தங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறு வயது வரைக்கும் தங்களுடைய தாயாரிடத்தில் தான் வளர்ந்தாங்க. ரெண்டு வருஷம் பூர்த்தியாகும் போது கொண்டு வந்து குழந்தையை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு சில மாதங்களில் இந்த பிரச்சனை நடக்குது, உடனே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ ஏறக்குறைய மூணாவது வயசு ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து ஆறாவது வயசு முழுமை அடைகின்ற வரை அல்லது அதனுடைய பாதி வரை தாயாரிடத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயார் அவர்களுக்கு அதாவது என்ன மனசில் பட்டது என்று சொன்னால், தங்களுடைய கணவராருடைய கபரை ஜியாரத்து செய்து வர அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அப்போ அரபு உலகத்தில் இந்த கபர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய இறந்தவர்களுடைய கபருக்கு போய் அந்த கபரை வந்து பார்த்து வரக்கூடிய பழக்கம் அரபுகளிடத்தில் முற்காலத்திலிருந்து இருந்திருக்குது. ஸோ அப்படி அதனால தான் அவர்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கபரில் போய் உட்கார்றது, அந்த கபருக்கு வந்து அதில் நல்லவர்களாக இருந்தார்களே ஆனால் அங்கே சில சடங்குகளை செய்கிறது, இப்படியாக ஷிர்க்குகள் உருவாகியிருக்குது. அதனால தான் ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, கபரு ஜியாரத்துக்கே போவாதீங்கன்னு தடுத்துட்டாங்க. கபருக்கு பக்கமே போவாதீங்க, அடக்கம் செஞ்சிட்டிங்களா அதுக்கப்புறம் அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தாங்க. அப்புறம் சஹாபாக்களுக்கு ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, எப்படி நம்ம இருக்கணும், கபருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன, கபரிடத்தில் செய்யக்கூடாத செயல்கள் என்ன, எந்தெந்த செயல்களெல்லாம் ஷிர்க்கில் கொண்டு போய் விட்டுடும் அப்படி என்பதை அவர்கள் நல்ல முறையில் படித்து கொண்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன்து நஹைதுக்கும் அன் ஸியாரத்தில் குபூர் அலா ஃபஸூருஹா ஃபைன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, நீங்கள் கபர்களுக்கு செல்ல வேண்டாம் என்று நான் உங்களை தடுத்து கொண்டிருந்தேன், இப்போ நீங்கள் கபருக்கு போகலாம், அனுமதிக்கப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு மறுமையை ஞாபகம் ஊட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த காலத்திலேயே நம்ம பார்த்தோமே ஆனால் இன்று ஷிர்க்குகளும் அதே போல் ஷிர்க்குக்கு நெருக்கமான சடங்குகளும் கபர்களுடைய ஜியாரத்தில் நடக்கின்ற காரணத்தினால பொதுவான கபர்களுக்கு நீங்கள் போகலாம் என்று மக்களுக்கு அறிவுறுத்தலாம், ஆனால் எது தர்காவாக குப்பாவாக கோபுரமாக கட்டிடமாக கட்டப்பட்டிருக்குதோ அந்த கபர்களுக்கு நீங்கள் போகவே போகாதீங்க. அது ஈவன் ஒரு அறியப்பட்ட ஒரு பெரிய இமாமுடைய கபராக இருந்தாலும் சரி கவனிங்க. ஸோ எந்த இடங்களுக்கு போவதன் மூலமாக ஷிர்க்குகள் அதாவது அதில் போய் நம்ம சிக்கிக்கொள்வதற்கு சான்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இடங்களை நம்ம தவிர்க்கணும். இப்போ அந்த ஒரு தர்காவுக்கு போகிறீங்க, உங்கள் ஊர் நாகூர் அல்லது நாகூர் பக்கத்தில் காரைக்கால் அல்லது ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஸோ அந்த பக்கமாக ஒரு சொந்தக்காரங்களை சந்திக்க போகிறீங்க, ஸோ ஒரு பெரிய மகான் அடங்கியிருக்கிறாரு உள்ளார போகுமேனு போகலாமா, போகக்கூடாது. வெளியிலேருந்தே நம்ம சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்த கடந்து போயிடணும். ஏனென்று சொன்னால் அங்கே போய் அவங்க செய்யக்கூடிய அந்த ஷிர்கான சடங்குகள்னால ஒருவேளை பலவீனமான நம்முடைய உள்ளங்கள் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அங்கே நடக்கக்கூடிய ஷிர்க்குகளை நம்ம கண்டிக்காமல் நம்ம வாய்மூடி போனோம் என்று சொன்னால் நாமும் அந்த ஷிர்க்குகளை அனுமதித்த ஏற்றுக்கொண்ட ஒரு பாவத்துக்கு ஆளாகிறோம். அப்படி இல்லை, நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இன்னார் கூட வந்தார், தர்காவுக்கு வந்துட்டு போனார், அவரும் அப்போ அவங்க ஏற்கனவே அந்த தப்புகளை செய்கிறதுனால இந்த தப்புகளை செய்கிறதுக்கு தான் நம்மளும் நாமும் அங்கே வந்தோம் என்பதாக அவர்கள் தவறாக எண்ணிக்கொள்வார்கள். தமிழில் சொல்லுவாங்கள்ல, பனைமரத்துக்கு கீழே நின்று பால் குடித்தாலும் சரி மக்கள் என்ன சொல்லுவாங்க, கல் குடித்தான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகு மவாது அத்துகம், எந்த இடங்களில் போகிறதுனால சந்தேகங்கள் வருமோ உங்கள் மேலே அந்த இடங்களுக்கு நீங்கள் தவிர்த்து அந்த இடங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி. அப்போ இந்த ஜியாரத்து போகக்கூடிய பழக்கம் அரபுகளிடத்தில் முந்தைய காலத்திலேயே இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் அதாவது தங்களுடைய உறவுகளை சந்திப்பதற்காக போகக்கூடிய வழக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அதற்கு பிறகு மத அடையாளங்களை கொண்டு அறியப்பட்ட தங்களுடைய மத தலைவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்களை போய் அவங்க ஜியாரத்து செய்ய போனாங்க. அங்கேருந்து தான் ஷிர்க் வந்துச்சு. இங்கே ஆமினா அவர்கள் எதுக்காக வேண்டி போகிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய கணவனாருடைய கபரை ஜியாரத்து செய்கிறதுக்காக வேண்டி. கணவனார் எங்கே இறந்துருந்தாங்க, வியாபாரத்துக்கு போயிட்டு வரும் பொழுது. ஏன்னா ஆமினா அவர்கள் வந்து மதினாவில் திருமணமானவங்க தானே, மதினாவுடைய பெண்ணு தானே, அதனால தான் ரபிசுல்லா அலிஸ்லாமுடைய தாய் மாமன்களெல்லாம் பனு நஜ்ஜார் மதினாவை சேர்ந்தவர்கள். அங்கே தங்கிட்டு அங்கே வரும் பொழுது தான் அப்துல்லா அவர்கள் மதினாவில் நோய்வாய்ப்பட்டு இறந்தார்கள் என்பதை முந்தைய அமர்வுகளை நம்ம பார்த்தோம். அப்போ தங்களுடைய கணவனாரை ஜியாரத் செய்கிறதுக்காக அவங்க போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதே போல் தங்களுடைய அடிமை பெண்
உம்மு ஐமனை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதே போல் அப்துல் முத்தலிப் அவங்கள தங்கள் அதாவது அப்துல் முத்தலிப் யார் வேணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார்னா அப்துல் முத்தலிபுடைய புள்ள தானே அப்துல்லா மாமனார், ஆமாம், அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து போகிறாங்க. உங்களுக்கு தெரியும் மக்காலிருந்து மதீனா ஏறக்குறைய 500 கிலோமீட்டர், 450 வரைக்கும். இப்போ அங்கே போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு திரும்பவும் அவங்க பயணமானார்கள். அப்படி வரும்பொழுது தான் அவர்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டு மக்காவுக்கு மதீனாவுக்கும் இடையில் உள்ள அபுவாங்கிற இடத்துல ரசூலுல்லாஹுடைய அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. புரியுதா? இப்போ எத்தகைய ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கும். தங்களுடைய தந்தையுடைய கபரை ஜியாரத் செஞ்சுட்டு திரும்பும் பொழுது தங்களுடைய தாயையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்தார்கள். இப்போ அடுத்த நிலைமை என்ன மாறுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அவங்களுடைய பொறுப்பில் வளர்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருவ வயது அடையலை. அப்போ தந்தையை இழந்துட்டாங்க, ஆல்ரெடி அனாதையாக இருந்தாங்க. இப்போ தாயையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். அப்துல் முத்தலிபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ரொம்ப பாசத்தையும் ரொம்ப ஒரு பிரியத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அழகான முறையில் வளர்த்து வந்தார்கள். மற்ற தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதாவது கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை விட அந்த அன்பை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த அன்பையும் பாசத்தையும் கொடுத்து வளர்த்தாங்க. எந்த நிலையிலையும் அவங்கள தனிமையில் விட்டு அந்த கவலைகளை அவர்கள் நினைத்து பார்க்கும்படி ஆகிவிடாமல் தங்களுடைய நபி அவங்க அப்துல் முத்தலிப் வைத்திருந்தார்கள். மற்ற எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சரியா? இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த குழந்தைகள் மீது பாசம், அதே போல் பேரப்பிள்ளைகள் மீது பாசம் என்பது இது ஒரு இயற்கையாக அல்லாஹுத்தாலா படைத்த ஒன்று. இது குறித்து அல்லாஹுத்தாலா குர்ஆன்லேயே சொல்கிறான். ஆனால் அரபு மக்களிடத்தில் இது வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. எது பிள்ளைகள் மீது உண்டான பாசம் என்பதும் பேரப்பிள்ளைகள் மீது உண்டான பாசம் என்பதும் அதே போல் பிள்ளைகளுக்கு தந்தை மீது உண்டான அந்த மரியாதை என்பதும் பாட்டன்கள் மீது உண்டான மரியாதை என்பதும் ரொம்பவே ஒரு அதிகமாக இருந்துச்சு. அரபுகளிடத்தில் நிறைய நல்ல பழக்கங்கள் இருந்துச்சு. அந்த நல்ல பழக்கங்களில் ஒன்று தான் பெற்றோரை மதிப்பது, தங்களுடைய குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை மதிப்பது. நம்முடைய சமுதாயத்திலையும் சில குடும்பங்களில் இது ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். ஆனால் அதாவது கலாச்சாரம் அதாவது சூழ்நிலை அந்த ஒரு அதில் தாக்கம் ஏற்பட்டு பல குடும்பங்களில் இந்த ஒரு உறவு முறையினுடைய அந்த பேணுதல் என்பது சிதைந்திருப்பதையும் நம்ம பார்க்குறோம். நல்லா பாதுகாக்கணும். இது வந்து இருக்கக்கூடாத ஒன்று. இஸ்லாமிய மார்க்கம் உறவுகளை மதிப்பது, குறிப்பாக அதில் பெற்றோர்களை மதிப்பது, அதே போல் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது பாசமாக இருப்பது என்பது இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு உயர்ந்த ஒரு பண்பு. இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. அதாவது உலக வாழ்க்கை என்பது உறவுகள் பேணாமல் நிம்மதி அடைவதில்லை. நல்லா கவனிக்குமா, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உலக வாழ்க்கை என்பது வெறும் காசு பணம், உங்களுடைய சொகுசான பங்களா, உங்களுடைய சொகுசான அதாவது வசதிகள், நீங்கள் உங்கள் வீட்டில் பெருக்கி வச்சுருக்கிறீங்கள ரிமோட்டில் வந்து ஃபேனு ஏசி, அப்புறம் வந்து வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு, அப்புறம் படுக்கிறதுக்கு சொகுசான விசாலமான அறைகள், அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப சுகமாக நீங்கள் பயணம் செய்கிறதுக்கு பெரிய காரு, இந்த மாதிரி நிறைய 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 ஆடம்பரமான வஸ்துகளை குமித்து கொள்வதால் வாழ்க்கையில் நிம்மதியோ மகிழ்ச்சியோ கிடைக்காது. உங்களுடைய தேவைகள் வேணால் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக உங்களுக்கு நிறைவேறும். வாழ்க்கையில் கல்வில ஏற்படக்கூடிய உண்மையான மகிழ்ச்சி என்பது, உண்மையான அந்த சந்தோஷம் என்பது உறவுகள் பேணப்படுவதை கொண்டுதான். உறவுகளுக்குள்ளார அன்பு, பரஸ்பர அன்பு இருக்கணும். உறவுகளுக்குள்ளார உண்மையான பரிசுத்தமான உலக ஆதாயம் கலக்காத பரிசுத்தமான அன்பு இருக்கணும். கணவனுக்கு மனைவி மேலே, மனைவிக்கு கணவன் மேலே, பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே, அண்ணனுக்கு தம்பி மேலே, தம்பிக்கு அண்ணன் மேலே, அக்கா தங்கச்சி சகோதர சகோதரிகள், அதுக்கு பிறகு அப்படியே அடுத்த குடும்பங்கள், இப்படியாக உள்ளத்தினுடைய அந்த பரிசுத்தமான அன்புகள்
ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருக்குமேயானால் அதுதான் கல்புக்கு உண்மையிலேயே ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த கல்புடைய ஆரோக்கியத்தை தொடர்ந்து உடலுடைய ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். வாழ்க்கையை நமக்கு எப்போதுமே ஒரு செழிப்பாக வைத்து கொண்டிருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இருக்குது, காசு பணத்தினால வெளியில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளார உள்ள அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுடைய உள்ள எந்த அளவுக்கு இறுகி போய் நெருக்கடியில் இருக்குது என்பதை அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும். இப்போ அப்துல் முத்தலிப் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் வந்து மக்கால குறைஷிகளுடைய ஒரு பெரிய தலைவராக இருந்தார். அவருக்காக வேண்டி காபத்துள்ளால விரிப்பு போடப்பட்டிருக்கும். அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தைகள், சிறிய தந்தை இருக்காங்கல்ல, இவங்க யாருமே தங்களுடைய அத்தா வந்து அந்த விரிப்பில் உட்காராத வரைக்கும் அவங்க யாரும் அந்த விரிப்பில் உட்கார மாட்டாங்க. அந்த அளவுக்கு தங்களுடைய தந்தையின் மீது மரியாதை வச்சுருந்தாங்க. அதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று அவர் தந்தை என்ற மரியாதையின் போக அதற்கு மேலே தங்களுடைய குறைஷி வம்சத்தினுடைய தலைவராக காபாவுனுடைய முக்கிய பொறுப்புதாரியாக அப்துல் முத்தலிப் இருந்தார். அதனால் அவருடைய பிள்ளைகள் யாருமே அந்த இருக்கையில் உட்கார மாட்டாங்க. எதுவரை அந்த இருக்கையில் அவங்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப் உட்காருவாரோ. ஸோ இது வந்து நம்முடைய பல உலமாக்களும் சொல்லியிருக்காங்க, அதாவது தாய் தந்தைகள் வந்து உட்காராத வரைக்கும் நம்ம உட்காரக்கூடாது. நம்முடைய வீட்டுக்கு தாய் தந்தை வந்தாங்கன்னா நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா எந்திரிச்சு அவங்கள உட்கார வச்சுட்டு தான் நம்ம உட்காரணும்னு சொல்லி நம்முடைய உலமாக்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இது வந்து அந்த தடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்தால் எழுந்துச்சு நிற்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த தடுக்கப்பட்டது, அதில் இது வராது. இது ஆனால் இன்றைக்கி அத்தா அம்மா முன்னாடியே கால் நீட்டிகிட்டு உட்காடுறது, அத்தா அம்மா என்னென்னமோ நடக்குது, அவ்வளோதான் கேட்டால் இதெல்லாம் வந்து மாடர்ன் உலகம், இது வந்து நவீன கலாச்சாரம், இது வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னமோ அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம். சரிங்களா? நீங்கள் என்ன அந்த காலத்திலேயே இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. அந்த காலம் இந்த காலம் இல்லைங்க, எல்லா காலத்திலையும் ஒழுக்கம் என்பது, பண்பு என்பது, மரியாதை என்பதும், அன்பு என்பதும், பாசம் என்பதும் ஒன்று தான். ஏன்னா மனிதனுடைய குணங்கள் தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கள்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா விளையாண்டு கொண்டு வந்து அந்த விரிப்பில் போய் சின்ன பிள்ளை தானே போய் உட்காந்துருவாங்க. அப்போ மற்றவங்கள்லாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விரிப்பிலிருந்து கிளப்ப முயற்சி பண்ணுவாங்க. அப்துல் முத்தலிப் வந்தவுடனே அதில் உட்கார விடலான்னு சொல்லிட்டு, ஆனால் இது தூரத்திலிருந்து அப்துல் முத்தலிப் பார்த்துட்டாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், என்னுடைய அருமை பேரரை விட்டு விடுங்கள், அல்லாவின் மீது ஆணையாக அவருக்கென ஒரு தனித்தன்மை இருக்கிறது, தரூஹு ஃபஇன்ன லஹு ஷனா என்று கூறி தான் உட்காரலைனா கூட பரவாயில்ல, அவரை அந்த விரிப்பிலே அப்துல் முத்தலிப் உட்கார வைப்பார்கள், அல்லது தான் உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த விரிப்பில் அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உட்கார வைத்துக்கொண்டு அவர்களுடைய முதுகை தடவி கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளையாடுறது, அவங்க பேசுறது, அவர்களுடைய அசைவுகளை கொண்டு அப்துல் முத்தலிப் ரொம்ப சந்தோஷப்படுவார். சரிங்களா? இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 ஆண்டுகள் 2 மாதங்கள் 10 நாள்கள் ஆகின. அப்போது பாட்டனார் அப்துல் முத்தலிப் மக்காவில் மரணமடைந்தார். அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தந்தை இறந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 6வது வயதில் அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுடைய 8வது வயசு பூர்த்தியாகி 9வது வயசு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அப்போ அவங்களை வளர்த்து கொண்டிருந்த அப்துல் முத்தலிப் பாட்டனாரும் இறந்து விட்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தந்தையோடு உடன் பிறந்த மூத்த சகோதரராகிய அபு தாலிப் அவர்களுடைய பராமரிப்பிலே வந்து விட்டார். அப்போ இதை யார் வசியத் செஞ்சுட்டு போகிறாங்க? அப்துல் முத்தலிபே தங்களுடைய மகனார் அபு தாலிப் இடத்துல இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வளர்க்கக்கூடிய பொறுப்பை விட்டுவிட்டு செல்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுப்போம். என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை எந்தளவு சோதிக்கிறானோ, நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, யாரை எந்த அளவு அல்லாஹு தஆலா சோதிக்கிறானோ அவர் அந்த சோதனையில் நிலை குலையாமல் உறுதியாக இருப்பாரேயானால், பொறுமையாக இருப்பாரேயானால், அல்லாஹுடைய விதியை பொருந்தி கொண்டவராக, அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவராக, தன்னுடைய நாவிலிருந்து
அதிருப்தியாக அல்லாஹ் தானும் அதிருப்தி கொண்டு அல்லாஹுவையும் அதிருப்திப்படும்படியான எந்த ஒரு சொல்லையும் சொல்லாமல் அல்லாஹுவை புகழ்ந்தவராகவும் அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுக்கொண்டவராகவும் இருப்பாரேயானால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் சிறு வயதில் சந்தித்த இவர் சிறு வயதில் எதிர்கொண்ட அந்த ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் சிரமத்துக்கும் பிரச்சனைக்கும் சோதனைக்கும் பதிலாக இவருடைய பின்னால் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹு தஆலா தருவான். இது வந்து ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு உண்மை யதார்த்தமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லா விஷயத்திலையும் முன்மாதிரிங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம். அதனால தான் நம்ம முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய மரணம் அவர் எவ்வளவுதான் தனக்கு மிகப்பெரிய பேர் உபகாரியாக மிகப்பெரிய ஒரு நெருக்கமானவராக இருந்தாலும் கூட அவரை விடவெல்லாம் நமக்கு அல்லாஹு தஆலா பேர் உபகாரியாக பேர் உதவியாளனாக மிக நெருக்கமானவனாக இருக்கிறான். அவன் என்றும் மரணிக்காத உயிருள்ளவனாக இருக்கிறான். அதனால் அவனை கொண்டு நம்ம திருப்தி அடைவோம், அவனை கொண்டு நாம் மன நிறைவடைவோம். மனிதர்களில் நமக்கு எவ்வளவுதான் நெருக்கமானவங்க இறந்து விட்டாலும் கூட நாம் நிலை குலையக்கூடாது, அது நம்முடைய உள்ளத்தை தடுமாற வைத்து விடக்கூடாது, அது நம்மை பலவீனப்படுத்தி விடக்கூடாது, நம்முடைய உள்ளத்தை பலவீனப்படுத்தி விடக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இந்த ஒவ்வொரு இழப்பிலையும் எனக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து நற்கூலி இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய நன்மையை நாடி இருக்கிறான், இந்த சோதனையை அல்லாஹு தஆலா எனக்கு இலகுவாக்கி கொடுப்பான், இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் எனக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பான், என்னை அல்லாஹ் பாதுகாப்பான். இப்படியாக ஒரு அடியான் அல்லாஹுவை சார்ந்து விடுவானேயானால் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து விடுவானேனால் அந்த அடியானை வளர்ப்பதற்கு அவனை உருவாக்குவதற்கு அதுபோன்று அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பாளனாக ஆகிவிடுகிறான். நீங்கள் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் அப்புறம் தாபிஈன்கள் இமாம்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள் ஃபிக்ஹு சட்டக்கலை அறிஞர்கள் இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நான் படித்த வகையிலேயே கொஞ்சம் படித்ததுலேயே பார்த்தீங்கன்னா எத்தீமாக வாழ்ந்த அந்த சிறு குழந்தைகள் அந்த சிறு பிராயத்தில் அவர்கள் அல்லாஹுவோடு தங்களை இணைத்து கொண்ட போது பிற்காலத்தில் மிகப்பெரிய இமாம்களாக மாறியிருக்கிறார்கள். நம்ம ஹதீஸ் படிக்கிறோம் பாருங்கள், ஹதீஸ் கிதாபிலேயே மிகப்பெரிய ஒரு சிறந்த கிதாபா சஹீஹுல் புகாரி முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி அவர் அப்படி தாங்க, ஆனால் அது தான் அவர். அதே போல் ஃபிக்ஹு சட்டக்கலையிலேயே அதாவது சட்டங்களை உருவாக்கி சட்டங்களை எப்படி எடுக்க வேண்டும் என்ற அடிப்படைகளை உருவாக்கி மிகப்பெரிய இமாம்களிடத்திலே கல்வி படித்து இன்று உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மதுஹபுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இமாம் முஹம்மது பின் இத்ரீஸ் அஷ்ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்க சின்ன பிள்ளையிலேயே அனாத. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம கொண்டு போகலாம். எதற்கு? அனாதைகளாக இருந்து உருவானவர்கள். அதனால நான் அனாதையாகனு யாரும் ஆசைப்படக்கூடாது. அல்லாஹு அக்பர், அது கஷ்டம். அது அல்லாஹ் கொடுத்துட்டான், எப்போதுமே நல்லா விளங்கி கொள்ளுங்க. சோதனையை ஆசைப்படக்கூடாதுங்க, சோதனைக்கு துவா செய்யக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, யாழ்லா இந்த பொம்பளைங்க பிரச்சனை தாங்க முடியல அல்லாஹ் நான் சிறைக்காது போயிடுறேன்னாங்க. அல்லாட்ட எப்படி துவா கேட்டுருந்துருக்கணும் அவங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாழ்லா என்னை பாதுகாத்துக்குன்னு துவா கேட்டிருந்தா அல்லாஹ் கண்டிப்பாக பாதுகாத்துருப்பான். ரப்பி சிஜ்னு அஹப்பு இலையே மிம்மா யதுஊன நீ இலை, யாழ்லா இந்த பெண்கள் என்னை தூண்டுவதிலிருந்து எனக்கு நீ சிறையே எனக்கு விருப்பமானது. அல்லாஹ் சரி சிறைதானே உங்களுக்கு விருப்பம் போங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு அல்லாஹு தஆலா அனுப்பிட்டான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்க, சோதனையை நாம கேட்கக்கூடாது. சோதனை வந்து விட்டால், பிரச்சனை வந்து விட்டால், குழப்பம் வந்து விட்டால், கஷ்டம் வந்து விட்டால், நெருக்கடி வந்து விட்டால், அந்த நேரத்தில் மனசை நம்ம உறுதிப்படுத்திக்கணும், மனசை நம்ம தைரியப்படுத்திக்கணும், மனசை நம்ம வலிமையாக்கிக்கொள்ளணும். குறிப்பாக அந்த நேரத்தில் கல்பில் கெட்ட எண்ணம் வராமல் பாதுகாத்துக்கணும். இந்த நாவுனால் அல்லாவை ஏசும்படியான எதையும் செய்திடக்கூடாது.
குறிப்பாக பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நான் அழுத்தி உபதேசம் செய்கிறேன். என்ன செஞ்சிடறாங்க, பெரும்பாலும் காஃபிரான பெண்களைப் போல, யாரெல்லாம் உனக்கு கண் இல்லையா, என் வீட்டில் தான் இந்த சோதனையை நீ இறக்கணுமா, உனக்கு உலகத்தில் எங்களை விட்டால் யாருமே கிடைக்கலையா, நான் என்ன உனக்கு அநியாயம் பண்ணேன், நான் எவ்வளவு உனக்கு பண்ணியிருக்கிறேன், எத்தனை உம்ரா பண்ணியிருக்கிறேன், எத்தனை ஹஜ் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து எவ்வளவு தர்மம் பண்ணியிருக்கிறேன், நான் குரான் ஓதுறேன், அப்படி இப்படின்னு இவங்க நன்மையெல்லாம் சொல்லி காட்டி அல்லாஹ் வாழ்க்கையில் நன்மையே செய்யாத மாதிரி இவங்களுக்கு அல்லாஹ்வை குறை சொல்லி திட்டு திட்டுன்னு திட்டிவிட்டு கடைசியில் திட்டி 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 ஓஞ்சதுக்கு பிறகு சரி அல்லாஹ் ஓ இது என்ன பண்ணுறது நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக அல்லாவை திட்டுறதெல்லாம் திட்டிப்பிடுவாங்க, ஏசுறதெல்லாம் ஏசிப்பிடுவாங்க, கடைசியில் சரிம்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க, இதுவல்ல பொறுமை, அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா, முதல் திடுக்கத்தில் அந்த முதல் அதிர்வில் பொறுமையாக இருக்கணும், அதுதான் பொறுமைன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹதீஸுகள்லையும் பெண்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கடுமையான முறையில் எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஒப்பாரி வைக்கிறது, தலைமுடியை விரித்து போட்டுக்கிட்டு அழுகிறது, அதே போல் நெஞ்சில் அடிச்சுக்கிறது, அதே போல் அல்லாஹ்வை குறை சொல்கிறது, ஏசுறது, காலங்களை திட்டுறது, தன்னுடைய விதியை திட்டுறது, இதெல்லாம் பெரும்பாலும் பெண்களிடத்தில் நிகழக்கூடிய அறியாமை காரியங்களாக இருக்கின்றன. அவற்றிலிருந்து ஈமான் கொண்ட சகோதரிகள் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சோதனையை நம்ம பார்க்குறோம். நமக்கு எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீராவை நம்ம படித்து அவர்களுடைய கஷ்டங்களை நம்ம நினைத்து பார்த்தோமேனால் அந்த கஷ்டங்களுக்கு முன்னாடி நம்ம படக்கூடிய கஷ்டம் ஒரு கஷ்டமே இல்லை, அது ஒரு சிரமமே இல்லை என்ற முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். ஹயர் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார்கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபிடம் அவர்கள் வளர்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பராமரிக்கும் பொறுப்பை பெரிய தந்தை அபூ தாலிப் மிக சிறப்பான முறையிலே நிறைவேற்றி கொண்டிருந்தார். தன் பிள்ளைகளில் ஒருவராகவே அவரை ஆக்கி கொண்டார். அவருக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கண்ணியமும் அளித்து வந்தார். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் அதாவது 8 வயசு முடிஞ்சு 9வது வயசில் அபூ தாலிபுடைய பராமரிப்பில் போகிறாங்க. அதிலிருந்து ஏறக்குறைய 40 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈவன் திருமணமானதற்கு பிறகு கூட அபூ தாலிபுடைய பாதுகாப்பில் இருந்தார்கள். புரியுதுங்களா? குறிப்பாக நபித்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு நபித்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது குறைஷிகளால் மிகப்பெரிய சிக்கல்களை சிரமங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த போது அந்த நேரத்திலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கக்கூடியவராகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணிவை தரக்கூடியவர்களாகவும் அபூ தாலிப் இருந்தார். புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே பிறரின் நட்பையும் வெறுப்பையும் சம்பாதித்து கொண்டார். அதாவது முஸ்லிம்களுடைய நட்பை சம்பாதித்தார், தன்னுடைய குலத்தில் உள்ள தன்னை தலைமையாக ஏற்றுக்கொண்டிருந்த காஃபிர்களுடைய வெறுப்பை அபூ தாலிப் சம்பாதித்து கொண்டார். நிறைய சம்பவங்கள் இருக்குது, ரஹீக்கில் இன்னும் நிறைய விளக்கமாக இருக்கும், இந்த கிதாப்லேயும் ஓரளவுக்கு நம்ம படிக்க வருவோம். ஹைர் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூ தாலிபுக்கு கொடுத்த ஒரு நன்மை. ஆனால் அவரோ அந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாததினால அந்த நன்மையை முழுமையாக அவர் அடையப்பெறவில்லை. அவருக்கு உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பரக்கத்துகள் நன்மைகள் கிடைத்தன. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஈமான் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாததினால அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதாவது அல்லாஹ்வுடைய அந்த விதி இருக்கு பாருங்க, யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கறது, யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கறது, இது அல்லாஹ்வுடைய விதியில் உட்பட்டதுங்க. சரிங்களா? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தைக்கு ஹிதாயத்து கிடைக்கல, அவங்கள அல்லாஹ் கடைசி வரைக்கும் ஹயாத்தாக வச்சுருக்கலாம்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத்து கிடைக்கிற வரைக்கும் அவங்க மூமினாக இருக்கலாம்ல, முஸ்லீமாக இருக்கலாம்ல, இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? விதி சம்பந்தப்பட்டதை அல்லாஹுடைய இல்மிலே விட்டுவிட வேண்டும். நல்லா கவனிங்க, விதி சம்பந்தப்பட்டதை அல்லாஹுடைய இல்மில் நம்ம விட்டுடணும். விதியில் கேள்வி கேட்கறது அது அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய செயலாகும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விதியை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், விதியை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும்.
விதியில் எது நடந்தாலும் சரி, எது நடக்குதோ அதை விதி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். புரியுதுங்களா? நடந்ததுக்கு பிறகுதான் அதை நம்ம உறுதி செய்ய முடியும், சரி விதியில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன செய்வாங்க, தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவ தப்பில் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி தான் விதியில் இருக்குன்னு சொல்லிட்டு தப்பு செய்வான். இது வந்து அயோக்கியத்தனம், இது வந்து இப்லீஸுடைய வேலை. புரியுதுங்களா? நீங்கள் நல்லதுக்கு முயற்சி செய்கிறீங்க, நல்லதுக்கு ஆசைப்படுறீங்க, அதற்காக வேண்டி முழு முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் விரும்பாத ஒன்று நடந்துடுது, உங்களுக்கு பிடிக்காத ஒன்று நடந்துடுது, அது சோதனை. அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சரி விதியின்படி நடந்துச்சு. இப்போ ஒருத்தர் கரெக்டாக தான் அவர் கார் ஓட்டிக்கிட்டு போகிறாரு, கரெக்டான லிமிட்டட் ஸ்பீடில் போகிறாரு, அவருடைய லேனை அவர் ஃபாலோ பண்ணி கரெக்டாக போகிறாரு, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எதிர்த்த சாரியில் வரக்கூடிய ஒருத்தர் தவறாக வாகனம் ஓட்டி நேராக இவர்கிட்ட வந்து மோதிடறான், இதுதான் விதி. புரியுதுங்களா? நிறைய நடக்கும். நீங்கள் கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு போகிறீங்க, தடுக்கி விழுந்துடுறீங்க, அல்லது பின்னாடியிலேருந்து ஒருத்தர் வந்து இடிக்கிறாரு, அப்போ இதெல்லாம் விதி. புரியுதா? எல்லாமே அப்போ நம்ம விரும்புகிறது ஒன்றா இருக்கலாம், ஆனால் நடக்கிறது எல்லாமே நம்ம விரும்பியபடி நடக்க வேண்டும் என்பது இல்லை. ஏதாவது ஒன்று மாற்றமாக நடந்துடலாம். அப்போ எது நடந்துருச்சோ அதை நம்ம விதின்னு உறுதி செஞ்சிடறோம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டை கொடுக்குறான். இவன் எப்படி நடந்துக்கிறான், முதல்ல பொறுமையாக இருக்கிறானா, இதில் தன்னுடைய தவறு என்ன என்பதை பார்த்து திருத்தி கொள்கிறானா, என்னை அவன் பொருந்தி கொள்கிறானா, இந்த தீமையிலிருந்து என்னிடத்தில் பாதுகாப்பு தேடுறானா, இதற்கு நல்ல பிரதி பலனை பகரத்தை என்னிடத்தில் எதிர்பார்க்குறானா, ஆசைப்படுறானா அப்படின்னு அல்லாஹு தஆலா பார்க்குறான். இதெல்லாம் அந்த அடியான் செய்து விடுவானேனால் அல்லாஹ் அவனுக்கு பெஸ்ட்டானதை கொடுத்துருவான், ரொம்ப பெஸ்ட்டை கொடுத்துருவான். ஆனால் நமக்கு இதெல்லாம் எதுவுமே விளக்கம் ஒன்று மார்க்க அறிவும் இல்லை, விளக்கமும் இல்லை. இதுக்கு மாத்தமாக நம்ம செஞ்சிடறதுனால இழப்புக்கு மேலே இழப்பும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு மேலே கோபமுமாக தான் நமக்கு ஆகி போயிடுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? ஹயர் இப்போ இந்த அபு தாலிபை பொறுத்த வரைக்கும் அவர் ஈமானை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக இருந்தாலும் கூட அவர் இஸ்லாமை, அதாவது அந்த குரைஷி மக்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரப்புவதற்கு அந்த தாவாவை செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார். சரி, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிபுடைய அந்த வளர்ப்பில் இருக்கிறார்கள். 9 வயசிலிருந்து அதாவது அபு தாலிபு மரணிக்கின்ற வரை ஏறக்குறைய 40 வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த 49 வயசு அல்லது 50 வயசு வரைக்கும் அபு தாலிபுடைய, அதாவது எப்போ ஒஃபாத்தாராங்க, ஷாபி அபி தாலிபுங்கிற அந்த கணவாயில் அந்த குறைஷிகள் எல்லாரையும் பாய்காட் பண்ணி கொண்டு போய் அடைச்சி வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அபு தாலிப் மரணிக்கிறார். சரிங்களா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறுபிராயம் பாலிகாகிற வரைக்கும், அப்புறம் பாலிகானதுலேருந்து திருமணம் முடிக்கிற வரைக்கும், அப்புறம் திருமணம் முடித்ததுக்கு பிறகு நபித்துவம் கொடுக்கப்படுற வரைக்கும், அதை பற்றி அப்படியே சுருக்கமாக நம்ம பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்தின் ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்ட தொழில் எதையும் செய்து வரவில்லை. எனினும் சாத் கிளையாரின் ஆட்டு மந்தையை மேய்த்தார்கள் என்பதாக பல அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. சாத் கிளையார்கள் யாரு, யார் பால் கொடுக்கறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்கல்ல ஹலீமா, அவங்களுடைய அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ஆடுகளை மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். அவ்வாறு மக்காவாசிகளுடைய ஆடுகளையும் மேய்த்து அதற்கு கூலியாக தானியங்களை பெற்று வந்தார்கள். அதை யார்கிட்ட கொடுப்பாங்க, அபு தாலிபிடத்தில் கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பிறகு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அது ஒன்றும் இழிவான இழக்கான ஒரு மதிப்பு குறைவான ஒன்று கிடையாதுங்க. நல்லா கவனிச்சுங்க, உழைச்சி கஷ்டப்பட்டு சாப்பிட்றது கண்ணியம், உழைச்சி கஷ்டப்பட்டு சாப்பிட்றது அதில் எந்த தப்பும் கிடையாது, எந்த அவமானமும் கிடையாது. நம்முடைய இமாம்கள் ஹதீஸ் கலை, அதே போல் ஃபிக்ஹு சட்டக்கலையில் பெரிய பெரிய இமாம்கள், செருப்பு தைக்கிறவங்களா சில பேர் இருந்திருக்கிறாங்க, கூலிக்கு பஜாரில் மூட்டை தூக்குறவங்களா பல பேர் இருந்திருக்கிறாங்க, பல பேர் கூலி தொழிலாளியாக இருந்திருக்கிறாங்க. ஏன், இஸ்லாமுடைய 4வது கலீஃபா ரசூலுல்லாவுடைய மகனார், சொர்க்கத்தினுடைய தலைவி ஃபாத்திமாவுடைய கணவனார் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யகூதிகளுடைய தோட்டங்களுக்கு சென்று தண்ணீர் இறைத்து கொடுத்து விட்டு பேரித்தம்பளங்களை கூலியாக வாங்கி கொண்டு வந்து தங்களுடைய மனைவி ஃபாத்திமாவுக்கும் தங்களுடைய பிள்ளைகள் ஹசனுக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் யாராவது அப்படி நினைத்தீர்கள் என்றால் கூலி வேலை செய்கிறதில் அவமானம் சொன்னால் அவங்களுடைய சிந்தனையை சரி செஞ்சுக்குங்க. எது தெரியுமா அவமானம்,
ஊரை ஏமாத்துறது தான் அவமானம். இந்த ஆட்டையை போடுறது தொப்பியை போடுறதுன்னு சொல்லுவாங்களே, மற்றவங்களை ஏமாற்றி மற்றவங்களுடைய காசில் வாழ்கிறது வளர்கிறது இருக்குதே அதுதான் அவமானம். மற்றவங்களுக்கு சுமையாக இருக்கிறது இருக்குல்ல அதுதான் அவமானம். சில பேர் இருப்பாங்க ரொம்ப படிச்சிருப்பாங்க, வெளியில் வந்து பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்கன்னு இருப்பாங்க. அவங்க எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு நல்ல பெரிய ஜாப் கிடைச்சாதான், எங்களுக்கு வந்து இந்த ஒயிட் காலர்னு சொல்லுவாங்கள்ல அழுக்காகாத அந்த மாதிரி ஜாப் கிடைச்சாதான் போவோம்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போகாமல் தெண்ட தீவிட்டியாக வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் சுமையாக அவங்கள்ட்ட காசு வாங்கிறது, இவங்கள்ட்ட காசு வாங்கி செலவு பண்ணுறது, இப்படி ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு நான் சம்பாரித்து கொடுத்துட்றேன், எனக்கு பிஸ்னஸ் வரப்போகுதுன்னு அது செய்ய போகிறேன் இது செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அவமானம், இதுதான் கேவலம், இதுதான் மட்ட ரகமான புத்தி. புரியுதுங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல எந்த அவமானமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஜைனப் பின்த் ஜஹ்ஷ், அவங்கள விடவா இந்த உலகத்தில் கண்ணியமானவர்களெல்லாம் இருக்க முடியும்? அன்சாரிகளுடைய வீடுகளில் வேலை செய்து அதற்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்தை வாங்கி வருவார்கள், அதை அவர்கள் தர்மம் செய்வார்கள். புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பிறகு. அதனால் வேலை செய்கிறதுல எந்த இழிவும் கிடையாது. எது இழிவு? பிறரை ஏமாத்துறது இழிவு, பிறருடைய காசில் வாழ்கிறது இழிவு, பிறருக்கு சுமையாக இருந்து வாழ்கிறது இழிவு. அதாவது தன்னுடைய தேவைக்காக வேண்டி உழைக்காமல் கஷ்டப்படாமல் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு செலவு பண்ணுறாங்களா இல்லையா, அது இழிவு. இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதும் மக்களுக்கு சுமையாக இருக்கிறது தான் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இழிவே தவிர, அல்லாஹுடைய பார்வையில் ரசூலுடைய பார்வையில் இழிவே தவிர, உழைச்சி சம்பாதிக்கிறது இழிவில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடுவதை விட ஹலாலான ஒரு வருமானம் இல்லைங்கிறாங்க. புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்து பெண்மணிகளும் சரி, சஹாபாக்களுடைய உயர்ந்த குடும்பத்து பெண்மணிகளும் சரி, கரங்களால் உழைக்கக்கூடியவர்களாக, ஆடை நெய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், மற்ற வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அது தப்பே கிடையாதுங்க. தப்பு எது? ஊரை ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துறது, சொந்தக்காரங்களை ஏமாத்துறது, நண்பர்களை ஏமாத்துறது, அதுதான் தப்பு. புரியுதுங்களா? இது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கணவன்மார்களையும் உங்களுடைய தந்தைமார்களையும் நீங்கள் கவனிக்கணும், வாட்ச் பண்ணணும். என்னுடைய கணவன் ஊரை ஏமாத்துறாரா, என்னுடைய கணவன் ஊர் காசில் வாழ்கிறாரா, என்னுடைய கணவன் வந்து யாருக்கு கடன் கொடுக்கணும், என்னுடைய கணவன் வந்து யாருக்கு மோசடி பண்ணியிருக்கிறாரு, யாரை ஏமாத்திருக்கிறாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவருடைய வீட்டை விற்று அவருடைய வாகனத்தை விற்று அந்த கடனை அடைக்காத வரைக்கும் அவரை வீட்டுக்குள்ளார விடாதீங்க. புரியுதுங்களா? நீங்கள் அவர் எப்படியோ சம்பாதிக்கிறாரு, நமக்கு என்ன, நமக்கு வந்து முர்த்தாபா கொண்டு வந்தாரா, நமக்கு பிரியாணி கொண்டு வந்தாரா, நமக்கு வந்து அதை கொண்டு வந்தாரா, இது கொண்டு வந்தாரா, நம்மளா வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தங்க வச்சாரா அப்படின்னு இருந்தீங்கன்னா, நாளைக்கு மறுமையில் அவர் சிக்கலில் மாட்டும் பொழுது, யாரெல்லாம் சம்பாரித்து என் பொண்டாட்டிக்கு தான் கொடுத்தேன், என் பொண்டாட்டிக்கு தான் நகை வாங்கி கொடுத்தேன், என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன் அப்படின்னு அவர் சொன்னார் சொல்லும் பொழுது, அல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நிற்க வச்சுருவான், நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் அமல்களை உங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு போங்கடான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துக்குங்க. இந்த உலகத்தில் நீங்கள் தப்பிச்சிடலாம், கோர்ட்டோ போலீஸோ அல்லது மற்றவங்களோ உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பலவீனமாயிடலாம். அல்லாஹுவை யாருமே பலவீனப்படுத்திவிட முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த ஒரு நிலைமையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க, சிறுபிராயத்தில் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை கொண்டு அவர்கள் தங்களுடைய பெரிய தந்தை, தங்களை வளர்த்து வந்த தந்தை அபு தாலிபுக்கு தன்னுடைய வளர்ப்பிலே உதவி செய்பவர்களாக இருந்தார்கள். புரியுதுங்களா? வாலிபம் அடைந்தவுடன் ஆடு மேய்ப்பதை விட்டுவிட்டு சாயிபு பின் அபு சாயிப் அல் மக்சூமி என்பவருடன் சேர்ந்து வணிகம் வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள். அவருக்கு நம்பிக்கைக்குரிய மிக சிறந்த தொழில் நண்பராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். புரியுதுங்களா? ரெண்டு வார்த்தையை கவனிங்க, ஒன்று சிறந்த நண்பராக, இரண்டாவது என்ன, நம்பிக்கைக்குரியவர்களாக. இந்த ரெண்டுமே இந்த உலகத்தில் உங்களுக்கு இப்போ காலத்தில் கிடைக்குமான்னு சொன்னால், அத்திப்பூன்னு சொல்லுவாங்கள்ல தமிழில், அந்த மாதிரி தான். எனக்கு தெரியல அத்திப்பூனா என்னன்னு சொல்லிட்டு, அத்திப்பூ பூத்தம் என்னமோ சொல்லுவாங்க, அத்தி மரம் புரியல. அதாவது என்னென்னு சொன்னால், ரெண்டுமே இல்லை,
ஒரு நண்பன்கிட்ட போய் இந்தப்பா ஒரு 5 லட்சரூபா அவர் எமர்ஜென்சியாக நான் வெளியூர் போகிறான் வச்சுக்க, நான் வந்து ஒரு 10 நாளில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவர் அந்த 5 லட்சரூபாயை வச்சு அவர் ஒரு கார் வாங்கியிருப்பார், அல்லது அவர் ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணியிருப்பார். நம்பிக்கையும் போயிருச்சு, சிறந்த நட்புகளும் போயிருச்சு. எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு சமுதாயத்தில் தான் வாழ்கிறோன்னு சொல்லிட்டு நமக்கு அவ்வளவு சந்தேகமாக இருக்குது. சில நேரத்தில் என்ன தெரியுமா தோணுது, இந்த மனுஷனுடைய வாழ வேணாயா, எங்கேயாவது காட்டில் போய் அங்கே உள்ள சிங்கம் பாம்பு மலைப்பாம்பு அந்த காண்டாமிருகம் அதுங்களையாவது நட்பு வைத்துக்கிட்டு வாழ்ந்துருவோமா அப்படின்னு என்ன தோண்டுது. ஏன்னா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. குணங்களில் மோசமாக இருக்கிறாங்க, நம்பிக்கையில் மோசமாக இருக்கிறாங்க, நாணயத்தில் மோசமாக இருக்கிறாங்க, உண்மையான ஈமானிய உணர்வுகள் இல்லை, உண்மையான நட்பு இல்லை. யார் யாரை சந்தித்தாலும் கூட ஏதாவது ஒரு நோக்கம், ஏதாவது ஒரு அடிப்படையை வச்சு தான், துன்யாவுடைய ஆசை துன்யாவுடைய குறிக்கோளை வச்சு தான் சந்திக்கிறாங்க. நிறைய இருக்குது, புரியுதுங்களா? வியாபாரத்தில் ஒருத்தரோட சேர்ந்து செஞ்சால் அதில் நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது 4 ஆட்டை வாங்கிட்டு எங்கேயாவது காட்டில் போயிட்டு பேசாமல் அல்லான்னு உட்காந்துருவோண்டா திக்கிற பண்ணிக்கிட்டு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பக்கத்து ஊருக்கு வந்து ஏதாச்சும் ஜும்மா தொழுதுட்டு உள்ளார போய் உட்காந்துப்போன்னு சொல்லி. ஆனால் இப்போ என்ன திரும்ப பிரச்சனை, காட்டு கூட போக முடியாது, தீவிரவாதின்னு பிடிச்சிட்டு போயிடுவான். காட்டெலாம் அரசாங்கம் சுத்துன்னு சொல்லி அதெல்லாம் தடுத்து வச்சுக்கிட்டானோ அங்கே கூட போக முடியாமல் ஆயிடுச்சு. இந்த மனுஷன் இருக்கானே ஊர்லேயும் நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறான், இவனுவனை விட்டு தூரமாக போய் எங்கேயாவது வாழுவோன்னு பார்த்தா அங்கேயும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறானோ. அல்லாஹ் ரஹ்மானே வல்லாஹுல் முஸ்தான். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள் என்று, இது எப்போ நபித்துவத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 8 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இடத்துல வர்றாங்க, சாயிப் இப்னு சாயிப் இடத்துல வந்து என் சகோதரரே என் தொழில் நண்பரே என்று கூறி அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றார்கள். அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நன்றி உணர்வு, புரியுதுங்களா? அந்த சாயிப் இப்னு சாயிப் தான் கஷ்ட காலத்தில் தன்னிடத்தில் எந்த முதலும் இல்லாத காலத்தில் தன்னை வளர்த்து ஆளாக்கி தனக்கு ஒரு வியாபார பார்ட்னராக தன்னை சேர்த்து கொண்டார்ல, அந்த வஃபா, அந்த தேங்க்ஃபுல், ஃபெய்த்ஃபுல், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய கிங் ஆகி பெரிய அதிபராகி வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய தலைவராக ஆகி அவங்க மக்காவுக்குள்ளார வரும்போது கூட தன்னுடைய அந்த நண்பரை போய் தேடி போய் சாயிப் இப்னு சாயிபா என் சகோதரரே என் தொழில் நண்பரே அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. இன்றைக்கி எப்படி தெரியுமா, உங்களோட படிச்சிருப்பாங்க, உங்களோட ஆரம்ப காலத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு அவர் உங்களோட இருந்திருப்பார். ஆனால் அல்லாஹ்வுடைய விதி, நீங்கள் போய் அதே நிலைமையில் ஒரு இடத்துல கூலியாக வேலை செய்வீங்க, அவர் அப்படியே போய் போய் கடைசியில் கீழே ஆரம்பித்து ஒரு பெரிய டவரில் போய் நிற்பார். கடைசியில் நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டார். நீங்கள் அதாவது அந்த நட்பே போயிடும். ஏன்னா இப்போ வந்து ஸ்டேட்டஸ் மாறிப்போச்சு. இப்போலாம் எப்படின்னு சொன்னாங்க, அதாவது கல்யாண காட்சியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே காசு தான் முடிவு பண்ணுது, பணம் தான் முடிவு பண்ணுது. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த 4 காரணங்களுக்காக ஒரு பெண் மனம் முடிக்கப்படுகிறாள் வருதா இல்லையா, அந்த ஹதீஸுக்கு கீழே அந்த காலத்திலேயே சொல்கிறாங்க, அவங்களுடைய ஊரிலே சொல்கிறாங்க, ஒரு மனிதன் உயர்ந்த குடும்பமா இல்லையா என்பதை பணம் தான் அதாவது நிர்ணயிக்கிறது, காசை வச்சு தான் முடிவு செய்யப்படுகிறதுன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? எந்த அளவுக்கு வந்து மக்களுடைய நிலைமை மாறி இருக்கு பாருங்க. அவங்களுடைய தாய் தந்தை எப்படியா இருந்தாங்க, அரிய அவங்களுடைய ஒழுக்கங்கள் எப்படியா இருந்துச்சு, குடும்ப பரம்பரை இதெல்லாம் பார்க்கப்படாது. ஒருத்தன் அவனுடைய ஸ்டேட்டஸை முடிவு செய்கிறது என்ன, காசு பணம். உங்களுடைய கல்வியை வைத்தோ உங்களுடைய நல்லொழுக்கத்தை வைத்தோ உங்களுடைய தக்குவாவை வைத்தோ உங்களை யாரும் பொண்ணும் கேட்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட யாரும் பொண்ணும் எடுக்க மாட்டாங்க. உங்களை பொண்ணு கேட்குறதா இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பொண்ணு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மாப்பிள்ளை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, மக்கள் பார்ப்பது எதை மட்டும்தான், வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் இன் த எக்கனாமி, காசு இருக்கா, பங்களா இருக்கா, நல்ல வசதியா, எப்படி இருக்கிறாங்க, பல நாட்டில் வியாபாரம் வச்சுருக்கிறாங்களா, அப்படியே நெருங்கி வந்து கொஞ்சம் குழாய் பேசுவாங்க. காசு இல்லையா, அவ்வளோதான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுதா? அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை. யார் ஹமர் ராஹிமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயதில் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் வணிக பொருட்களுடன் ஷாம் சென்றார்கள். இது கொஞ்சம் விரிவான சம்பவம், நம்ம அப்படியே சுருக்கமாக கொண்டு வந்துடும், ஏன்னா உள்ளுக்குள்ளார நிறைய விஷயங்களை நம்ம தெரிய வேண்டியிருக்கிறதுனால. இது எப்படி, இதை பற்றி அறிஞர் வரலாற்று ஆசிரியர் இப்னு இஸ்ஹாக் சொல்லும் பொழுது, ஹதீஜா பின்த் ஹுவைலித்,
இவங்கள் சிறப்பும் வளமும் மிக்க வியாபார பெண்மணியாக திகழ்ந்தார். தன்னுடைய வியாபாரத்திற்காக ஆட்களை வேலைக்கு அமர்த்தி அதில் கிடைக்கும் லாபத்தினுடைய ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அப்போ இதுக்கு பேர் முராபஹான்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாய்மை, நம்பகத்தன்மை போன்ற நற்பண்புகளை பற்றி கேள்விப்பட்ட அன்னார் அவர்களை வரவழைத்து தன்னுடைய அடிமை மைசராவுடன் வணிகப் பொருட்களை கொடுத்து ஷாம் சென்று வியாபாரம் செய்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். புரியுதுங்களா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல முறையில் வியாபாரம் செஞ்சு வந்தாங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதை விட சிறந்த பங்கை தருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போல் செய்து வியாபாரம் செஞ்சு ரொம்ப சிறப்பான லாபத்தை கொண்டு வந்தாங்க. அவங்களும் அதே போல் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினார்கள். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாலிப காலம் கடந்தது. சரிங்களா? ஸோ அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய திருமணம் இன்ஷாஅல்லாஹ் அடுத்த அமர்விலே நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை அறிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய ஈமானை பசுமையாக்குவானாக, வலிமையாக்குவானாக, நம்முடைய ஈமானிலே நல்ல உணர்வுகளையும் நல்ல வலிமையும் ஏற்படுத்துவானாக, நல்லறிவை தந்தருவானாக, நேர்வழியை தருவானாக, எல்லா விதமான வழிகேடுகள் குழப்பங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக, நற்குணங்களையும் நல்ல பண்புகளையும் சிறப்பான முறையில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருவானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்முடைய பெண்கள் வந்து பெரும்பாலும் படித்தவங்களாக இருக்கிறாங்க, என்ன கல்வி கற்றவங்களாக இருக்கிறாங்க. அந்த கல்வியை கொண்டு அவர்கள் ஏதாவது தங்களுடைய சமுதாயத்துக்கு பலனளிக்க முடியுது, அதனால் அவங்களுக்கு பொருளாதாரமும் கிடைக்கிதுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லா. அந்த மாதிரி செய்து, அதாவது எதனால் எந்த ஒரு வேலையினால அவங்களுடைய ஈமான் இஸ்லாம் அவங்களுடைய அஹ்லாக்குக்கு பாதிப்பில்லையோ அந்த மாதிரி வேலைகளை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுல மார்க் எந்த தப்பும் பண்ணல. அதை கொண்டு தங்களுடைய குடும்பத்தை உயர்த்தலாம், தங்களுடைய குடும்பத்தில் உள்ள இரத்த உறவுகளுக்கு உதவலாம், தங்களுடைய அண்டை வீட்டார்களில் உள்ள ஏழைகளுக்கு உதவலாம், எத்தீம்களுக்கு உதவலாம். ஜெயன பின் ஜஹஷ் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி சம்பாதிக்கிற காசை வச்சு சஹாபாக்களுடைய அந்த போரில் ஷஹீதான சஹாபாக்களுடைய எத்தீமான பிள்ளைகள் இருப்பாங்க பாருங்கள், அவர்களை வளர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஜெயன பின் ஜஹஷ். அதே போல் சஹாபாக்களில் வந்து நிறைய பேர் போரில் போய் கை கால்களை இழந்தவங்களாக இருந்தாங்கல்ல, அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறக்கும் பொழுது அஸ்ரஉ குன்ன லுஹூக்கம் பி, உங்களில் விரைவாக என்னை வந்து சேர்பவர் யாரென்றால் அத்வலு குன்ன யதன், உங்களில் கரத்தால் நீளமானவர் என்று சொன்னாங்க. அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெண்கள்லாம் ஒரு அளவு எடுத்துகிட்டு வந்து கையை அளந்து பார்த்தாங்க. சவுதா ரதியல்லாஹு அன்ஹா தான் ரொம்ப உயரமாக வாட்ட சாட்டமாக இருப்பாங்க, அவங்க கை தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்போ சீக்கிரமாக சவுதா தான் மூத்தா போவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இங்கே இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும், நம்ம ஊரில் கணவன் யாராவது எனக்கு பின்னாடி வந்து சீக்கிரம் நீனு வந்து சேர்ந்துருன்னு சொன்னால், யோ நீ தான் போகிற, எங்களை வேற ஏன் நீ சீக்கிரம் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் வந்து உண்மையான முகபத் இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, அது வேறு விஷயம். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து டூப்ளிகேட்டாக போயிட்டுருக்குல. இப்போ என்னாச்சு, அப்போ எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய் சேர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக விருப்பமாக இருந்தாங்க. என்னடா அது கடைசியில் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, இது வந்து அல்லாஹ்வுடைய ஒரு விதியின்படி உள்ள ஒரு செயலால் ஆகிப்போச்சு, கை நீளமாக இருக்கணும், இனிமேல் போய் கையை போய் எங்கே எந்த ஆஸ்பத்திரியில் கொடுத்து நீளமாகிறது. கடைசியில் பார்த்தா மௌத்தா போனது யார் மௌத்தா போனால், ஜெயனப் பின் ஜஹஷ் ரதியல்லாஹு அன்ஹா மௌத்தா போனாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுக்கு புரியுது, கையின் நீளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது தர்மத்தை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் எல்லோருமே அவங்க வாழக்கூடிய காலங்களிலேயே தங்களிலேயே அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர் ஜெயனப் என்று அவங்க விளங்கி வச்சுருந்தாங்க. அப்போ ஜெயனப் ஒஃபாத்தானதுக்கு பிறகு தான் அல்லாஹோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை பற்றியில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் உணர்ந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அவங்க செய்யலாம், அதில் தப்பு கிடையாது. அதை வந்து அது கணவனுடைய ஹிதுமத்துக்கும் பிள்ளைகளுடைய வளர்ப்புக்கும் அது பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். கணவனுடைய வருமானம் நிறைவாக இருந்து கணவனே தர்மத்துக்கு நிறைய கொடுக்குறாரு, அதே போல் பிள்ளைகளுடைய வளர்ப்புக்கு நிறைய நேரம் கொடுக்க வேண்டியதுக்குன்னு சொன்னால் அதுக்கு இடையூறாக வேலைக்கு போகிறேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆமாம். ஸோ ஆல்வேஸ் வி ஹாவ் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் எதையுமே.
ஒரு அதாவது ஒரு பக்கம் ஏற்றி ஒரு பக்கம் இறக்கிடக்கூடாது. கணவனுடைய ஹிதுமத்து, பிள்ளைகளுடைய வளர்ப்பு, குடும்பத்தினுடைய பொறுப்பு, அதே போல் இஸ்லாம் நமக்கு அனுமதிச்சிருக்கக்கூடிய அந்த உரிமைகள் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பேலன்ஸாக கொண்டு போகணும். இன்ஷால்லாஹ் அவர் ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க, கணவனுடைய பர்மிஷன் வேணுமா சதக்கா கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு, உங்களுடைய நீங்கள் சம்பாதிச்ச ஹலாலான செல்வமாக இருக்குமேனால் அதில் நீங்கள் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் அதே போல் உங்களுக்கு இது உனக்காக வேண்டி நான் சொந்தமாக்கிட்டேன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதில் நீங்கள் வந்து அனுமதி கேட்க வேண்டியதில்லை. எந்த செல்வத்தை குடும்ப செலவுக்காக வேண்டி கொடுத்துருந்தாங்களோ அந்த செலவை நீங்கள் மிச்சம் பண்ணி சதக்கா பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் கொடுத்த செலவில் நான் இதை மிச்சம் பண்ண, இப்போ எனக்கு ஒரு தர்மத்துடைய ஒரு தேவை வந்திருக்குது, நான் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்கணும். மற்ற ரெண்டு நேரங்களில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மஷூராவாக நீங்கள் செய்ய விரும்புனீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன், இந்த இடம் கரெக்டு தானா அப்படி வேணால் நீங்கள் வந்து ஒரு மஷூரா செய்யலாமே தவிர மஸ்ட் பர்மிஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த பெருநாள் தொழுவு வச்சதுக்கு பிறகு பெண்களுக்கு போய் சதக்கா செய்யுன்னு சொல்லும் பொழுது, அப்போ யாரும் நான் போய் எங்கள் கணவன்கிட்ட கேட்டுட்டு சதக்கா பண்ணுறேன், என் புருஷன் சொன்னார்னா நான் நகையை கழட்டி கொடுக்குறேன்னு சொல்லலை. அந்த இடத்துலே நகையை கழட்டி கழட்டி பொத்து பொத்துன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. புரியுதா? அதெல்லாம் அவங்களுக்கு சொந்தமான நகைகள், அதனால் அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க.